பொம்மை நீ ஆரம்பிச்சிட்டியா? நான் உன்ன வேட்டையாட வச்சிருக்கிற விளக்க நீ உடச்சுட்டல. இப்படி பண்ணா நான் யாகத்தை விட்டு வெளியே வருவதை நினைச்சியா? நீ ஒரு உருவம் எடுத்தா நான் பல உருவம் எடுப்பேன். பாக்குறியா? ருத்ரா வேலைய ஆரம்பிச்சிட்டாரா? அமைதியா இருங்க. பொம்மி, தமனா, என்னது இது? இந்த நைட் நேரத்துல அந்த பொம்பளை அங்கேயும் இங்கேயும் வளர்த்துட்டு இருக்கு. இவ்வளவு சத்தமா படம் போட்டா அவங்க எப்படி தூங்குவாங்க? அதான் காத்துவாங்க, வெளியில போயிருக்காங்க போல இருக்கு. இதுவரைக்கும் எல்லாத்தையும் உடைச்சு நிர்மூலமாக்கினால என்ன பார்த்து பயந்து ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கியா? உன் வேலைய எங்கிட்டே காட்டுறியா? உண்மையாவே உனக்கு சக்தி இருந்தா, நீ பெரிய இவளா இருந்தா என் கையில சிக்கின சின்ன பிணமாயிடுவேன். இங்கிருந்து திரும்பி போகவே மாட்டேன். நான் ருத்ராடி, கூடவே மாயாவும் இருக்கா. நாங்க ரெண்டு பேரும் ஒரு ஆளு நினைச்சியா? வாடி வெளிய. நீயா பொம்மி?
பூமி, இந்த குழந்தை ரூபத்துல இவ்வளவு நாள் வேலை காட்டிட்டு இருந்தியா? இப்ப நான் கண்டுபிடிச்சிட்டேன்ல, இப்ப உன்னை என்ன பண்றன்னு பாரு. ஏய், என்ன பண்ற பூமி? குழந்தை உடம்புக்குள்ள நீ இருக்கியா? நீ யாராலேயே மேங்கிட்டு இருந்த உன்னை காப்பாத்த முடியாது. நீ என்கிட்ட நல்லா மாட்டிக்கிட்ட, அவசரப்பட்டு நீ உன்னையே வெளியே காட்டிக்கிட்ட. வெளியே கொண்டு வரதுக்கு தான் இந்த வேலையெல்லாம் பண்ண. இப்ப நீ யாருக்குள்ள இருக்கேங்கிறத நான் ஈஸியா கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப நான் உன் மேல வீச போற கயிறு உன்னை ஏங்கிட்டு கொண்டு வந்து சேர்த்துரும். பாக்குறியா? இந்த நிமிஷம்தான் நீ இருக்க போற கடைசி நாள். உன் கடைசி நிமிஷத்தை எண்ணிக்கடி. எங்கிட்டயே உன் சித்து வேலைய நீ காட்டுறியா? அப்பா, தூக்கம் வருதுப்பா. மீதி படுத்து நாளைக்கு பாக்கலாமா? அப்படியா? இன்னும் கொஞ்ச தான் இருக்கு. இந்தப்பா, ரொம்ப தூக்கம் வருதுப்பா. தாத்தா, பாப்பாக்கு தூக்கம் வருதுங்கிறா, நாளைக்கு பாத்துக்கலாமா? பாப்பாக்கா படம் பார்த்த மாதிரி தெரியல, ஆனா யாருக்கோ படம் காட்டிருதுன்னு மட்டும் புரியுது. சரிப்பா, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, எல்லாரும் போய் ரெஸ்ட் எடுக்கலாம் வாங்க. ருத்ரா இந்நேரம் பொம்பி கதையை முடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவரே போன் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. அவரை தேடி போனாலும் மத்தவங்களுக்கு சந்தேகம் வந்துடும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். நல்ல வேளை பாதி படத்தோட நிறுத்தி தொலைச்சதுங்க, இல்லைன்னா விடிய விடிய அவஸ்தப்பட்டிருக்கணும். வா. ம், வா தம்மா, வாங்க. ஐயோ, மாயாவா நமக்கு தெரியாதுன்னு சொல்லலாம் நினைச்சா அண்ணன் பாப்பா கூட போறாரே, இப்ப எப்படி சொல்றது? சரி, அண்ணனை ரூம்ல போய் பார்த்து சொல்லலாம். என்ன நான் சொல்றது கேப்பியா? என்ன செய்யணுமாயா? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. எல்லாம் தயாரா இருக்கா? எல்லாம் தயாரா இருக்கு மகாராஜ். இதுவரைக்கும் அந்த குழந்தையோட உடம்புல புகுந்து எல்லாத்தையும் செஞ்சு எனக்கு நீ ஆட்டம் காட்டியிருக்க. உன்னை நான் கண்டுபிடிச்சிட்டேன், கண்டுபிடிச்சிட்டேன். இனிமே உன்னால எதுவும் செய்ய முடியாது. என்கிட்ட நீ வசமா மாட்டிக்கிட்ட. உன்னை உன் சமாதி முன்னாடியே வச்சு அதிசக்தி வாய்ந்த ஸ்ரீ சக்கர மந்திரத்தால உன்னை இங்கே வர வைக்கிறேன். இந்த சட்டியில உன் ஆவிய அடைச்சு உன் சக்திய முழுசும் உறிஞ்ச போற. அதுக்கு உன்னோட அஸ்தி கொஞ்சமா மட்டும் இருந்தா போதும். அது யார் எடுத்துட்டு வர போறா தெரியுமா? இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு
துருசக்திகளாலையும் துஷ்டர்களாலையும் எந்த வித கெடுதலுமே வராம இந்த வீட்டோட எல்லையில இருந்து காவல் காக்குறது என்னோட கடமை. இதனால ஆன்ம சக்தியே அழிஞ்சு போற நிலைமை வந்தாலும் அத பணையம் வச்சு இந்த வீட்டுக்காக நான் கடைசி வரைக்கும் இருப்பேன். இந்த வீட்டுக்காக இது நானே எனக்கு செஞ்சுக்கிற சத்தியம். இது எனக்கு நானே கட்டிக்கிட்டு கங்கணும். நீங்க சொன்ன மாதிரியே இத நான் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டேன். அடுத்து நான் என்ன செய்யணும்? அடுத்து நீ என்ன செய்யணும்ங்கற உத்தரவு ஃபோன் மூலமா உனக்கு வரும். அந்த வேலைய நீ செஞ்சு முடிச்சிட்டு அடுத்த நிமிஷமே நீ உயிரை விட தயாரா இருக்கணும். புரியுதா? கண்டிப்பா ருத்ரா, உங்க உத்தரவுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க என்ன சொன்னாலும் செய்வேன். ஓ இதுவரைக்கும் நீ எங்கிட்ட இருந்து தப்பிச்ச ஆட்டம் காட்டி இருக்கலாம். ஆனா எப்ப இந்த ஆஸ்தி என் கைக்கு வந்துச்சோ அடுத்த நிமிஷமே நீயும் எங்கிட்ட சிறைப்படதான் போற. இனி நான் உச்சரிக்கும் மந்திரத்தோட தாக்கும் உன்னை இங்க வர வைக்கும். அதுக்கப்புறம் உன்னை இந்த சட்டியில் அடைச்சு நாளைக்கு நடு ஜாமத்துல வர மூல நட்சத்திரத்துல உன்னை முழுசா நிர்மூலமாக்குறேன், நிர்மூலமாக்குறேன், நிர்மூலமாக்குறேன். வந்துட்டியா? ஏய் ருத்ரா, என்ன விடுறா? உன்னை கொன்னு போடுறேன். என்னை நீ கொன்றுவியா? நீ நாளைய கிட்ட கூட நெருங்க முடியாது பொம்மி. இத்தனை நாளா சக்தியை இழந்து ஒரு குழந்தையோட உடம்பில் ஒளிஞ்சிருந்து என்ன நீ ஏமாத்திட்டு இருந்தல? என் சீடனே கொன்னல்ல, உன்னை நான் விட மாட்டேன். நான் உன்னை விடவே மாட்டேன். இந்த நிமிஷமே என்னால உன்னை அழிக்க முடியும். ஆனா மூல நட்சத்திரத்துல வச்சு உன்னை நிர்மூலம் செஞ்சா உன்னால மறுபடியும் எக்காரணத்தை கொண்டும் இந்த பூமிக்குள்ள திரும்பவே முடியாது. அதுக்காக தான் இப்ப உன்னை நான் விட்டு வைக்கிறேன். என்ன இழுக்காத, என்ன இழுக்காதடா. பிரபஞ்சமே இதை பார்த்துட்டு சும்மா இருக்கியே.
துர்சக்தி என்ன அழைக்க பாக்குறா. நான் ஒரு நல்ல நோக்கத்துக்காகவும் நிறைய உயிர்களை காப்பாத்துறதுக்காகவும் என்ன நிலைநிறுத்திக்க பாக்குற. ஆனா இவன் என்ன அழைச்சிருவான் போல இருக்கு. பிரபஞ்சமே என்ன காப்பாத்து, பிரபஞ்சமே என்ன காப்பாத்து. சக்தியை எல்லாத்தையும் இழந்து இந்த சட்டியில வந்து அடப்பட போற, அப்புறம் எப்படி என்ன கொல்ல முடியும்? இந்த பிரபஞ்சத்தில் அடிக்கிற காத்துல நீ ஒரு தூசா கலந்துட போற. சட்டியை கூட இந்தாங்க மகாராஜ். ஹஹ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 ஹ